ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல பயனுள்ள தகவல்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக தான் உங்களுக்கு ஃபுல்லாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 10th SSLC எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிசல்ட் டேட்டு எக்ஸாம் டைம் டேபிள் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம். எக்ஸாம் வந்து சீக்கிரம் வரதுனால மேக்ஸுக்கெல்லாம் லீவ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு மாதிரி ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால் மேக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்லாம் எடுத்து உங்களுக்காக சால்வ் பண்ணி அதனோட ஆன்சர் வந்து வித் அப்டேட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து எப்படி எப்படி என்ன சொல்லி ஃபஸ்ட்டில் நாங்கள் என்ன சொல்கிறத வந்து தெளிவாக கேளுங்க. அதில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பல தகவல்கள் வந்து சொல்லியிருக்கோம். சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். அந்த மேக்ஸுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தாப்பில் நாங்கள் SSLC சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து வெரி டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு ரெகுலர் கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கணங்கள், ஓகேங்களா, செட்ஸு அப்படின்வாங்க. கணங்களில் பார்த்திங்கன்னா கணங்கள் சார்புகள், அதில் வந்து நம்ம வந்து வெண்படம் வரைகிறது வந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. 5 மார்க்கு 10 மார்க்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அது எந்த மாதிரி வந்து அவங்க வந்து நம்ம வெண்டயக்ராம் வந்து வரைகிறது, எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். வெண்படங்களை பயன்படுத்தி ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் வெட்டு பி டேஸ், சரிங்களா. யூன்றது பார்த்தீங்கன்னா யூனியன் சேர்ப்பு, என்னன்றது பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் வெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஸும் ஏ டேஸ் வெட்டு பி டேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்பது சரிபார்க்கலாம். அப்போ வந்து ஈக்குவல்னு அர்த்தம், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாட்டு எடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் அதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, எல்ஹெச்எஸ் வந்து ஏ யூனியன் பி ஹோல் டேஸ்ன்னு இருக்குங்களா. அதை நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் இந்த மாதிரி ஹோல் டேஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராக்கெட்டில் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹோல் டேஸில் இருக்க பார்ட்டை வந்து செகண்ட் பார்ட்டை வந்து நீங்கள் டெரிவேஷன் பண்ணி காமிக்கணும், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி, ஏ யூனியன் பியை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வெண்பட வரைகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ யூனியன் பி அப்படின்னா ஏயும் பியும் சேர்க்கணும்னு அர்த்தம். ஏ வந்து என்னது, இந்த ரெண்டு சர்க்கிள் போட்டுங்க, இது வந்து ஏன்னு எடுத்துங்க, இன்னொரு சர்க்கிள் வந்து பின்னு எடுத்துங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வைப்பாங்க போட்டுக்கிட்டு அது யூ, அது வந்து யூனியன், ஓகேங்களா. யூனியன் சொல்லிருக்கா, இன்டிமேஷன் பண்ணுறக்கா யூ கொடுத்துருக்கோம். அடுத்து ஏ பி, இந்த ரெண்டு சர்க்கிளில் வந்து ஏபின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஏயும் பியும் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் ஏ வட்டம் பி வட்டம் வந்து ஒரு ஷேட் பண்ணிடுங்க. ஷேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏ யூனியன் பி வந்து வெரிஃபை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஏயும் பியும் சேர்த்து எழுதணும். அதனால் ஏயும் பியும் சேர்த்து ஏயில் இருக்கிறது பி ரெண்டு வந்து நமக்கு ஷேட் பண்ணிட்டோம்னா ஏ யூனியன் பி நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இன்னொரு பார்ட் என்ன இருக்குது, ஏ யூனியன் பி ஹோல் டேஸ்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் டேஸ்னா அதில் இல்லாத பார்ட்னு அர்த்தம், டேஸ்ன்றது இல்லாத பார்ட். அப்போ ஏ யூனியன் பி அப்படின்றது ஹோல் டேஸ், அப்போ ஏ யூனியன் பியில் இல்லாதது சேட் பண்ணணும்னு அர்த்தம், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் பார்ட்லனா ஏ யூனியன் பினா வந்து ஏல ஒரு வட்டம் பி வட்டம் ரெண்டையுமே வந்து நம்ம ஃபுல் சேட் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து ஏ யூனியன் பி ஹோல் டேஸ்னா ஏ வட்டத்தில் இருக்கக்கூடாது, பியிலே இருக்கக்கூடாது, மீதி ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த சேர்ப்பதில், அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த பாக்ஸ் நம்ம போடுறது வெண்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு காட்டுறது அதுக்கு தான். ஏன்னா வந்து ரிமைனிங் இருக்கிறது வந்து டேஷ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம கட்டம் போட்டுங்க, கட்டம் போட்டு அதில் இருக்க மீதி இருக்க பாட்டை ரிமைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து ஈக்குவேஷன் ஒன்றுன்னு சொல்லி அசம்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஹெச்எஸ்னு எடுத்துகிட்டு அதில் என்ன வச்சுருக்காங்க ப்ராப்ளத்தில் ஏ டேஸ் வெட்டு பி டேஸ் அப்படின்றாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லிக்கோம், டேஸ் இந்த மாதிரி டேஸில் இருக்கும்போது அந்த பாட்டை முதல் டிரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டேஸை வந்து அடுத்த பாட்டில் வந்து டிரைவ் பண்ணு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ ஏ டேஸ்ன்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு ஏ டேஸை டேரெக்டாக பண்ணிட முடியாது, ஃபஸ்ட்டு ஏ அடுத்து ஏ டேஸ், சரிங்களா. இப்போ ஏன்றது என்ன, ஏன்றது இந்த வட்டம் மட்டும்தான், ஓகேங்களா. அடுத்து ஏ டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தில் இல்லாத ரிமைனிங் பாட்டு ஃபுல்லாக, ஓகேவா. இப்போ ஏனா இந்த ஏல இருக்க மட்டும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ ஏ டேஸ் அப்படின்றப்ப இந்த ஏ தவிர மீதி இருக்க பாட்டு பி அந்த கட்டம் பார்த்தீங்களா யூனியன் சேர்ப்பு இதெல்லாம் அதை ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி காமிக்கணும், ஓகேவா. ஏன்றது சர்க்கிள் இல்லைங்களா, அப்போ ஏ டேஸ்ன்றது அந்த சர்க்கிளை தவறன்னு அர்த்தம், ஓகேவா. இப்போ இந்த சர்க்கிளை தவிர மீதி இருக்க ரிமைனிங் பாட்டெல்லாம் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கணும். ஏன்னா வெண்பட மட்டும் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் காமிக்கணும், ஓகேவா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வெட்டு பி டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பின்றது இந்த சர்க்கிள் ஃபுல்லாக பி, அப்போ பின்னு மட்டும் சொல்லி கண்டுபிடிச்சோம்னா பியை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பி டேஸ் அப்படின்றனால அந்த பியை தவிர அந்த பியில் இருக்க சர்க்கிளை தவிர மீதெல்லாம் ரிமைனிங் இருக்கிறதான் பி டேஸ். அப்போ எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடணும்,
ஓகேங்களா. இது பி, பீன் ஆஃப் பீல இருக்க மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். பி டேஸ்னால அந்த பார்ட்டை மட்டும் விட்டுட்டு மீத ரிமைனிங் இருக்க பார்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ டேஸ் பி டேஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நான் சொல்லிக்கோங்க இன்டர்செக்ஷன், ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ், அதை விட்டு பி டேஸ் வந்து கொடுத்துருக்கோங்களா. அப்போ என்ன அர்த்தம், அந்த இதில் இல்லாதது. இப்போ மீத ரிமைனிங் இது ஏ எடுத்துங்க பி எடுத்துங்க, இதில் வந்து காமனாக வந்து என்ன இருக்குது, காமனாக இருக்க பார்ட் வந்து அந்த ஏயில் இருக்கிறதோ கிடையாது பியிலும் கிடையாது. ஆனால் அந்த கட்டத்தை சுற்றி போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வெண்படத்தை சுற்றி, அதில் இருக்க சேடெல்லாம் காமனாக இருக்கிறனால அந்த காமனாக இருக்க பாட்டை ஃபுல்லாக எடுத்து போட்டுருணும். சரிங்களா. இதே மாதிரி ஏயும் சர்க்கிளில் விட்டணும், பி சர்க்கிள் விட்டணும். ஏன்னா ஃபஸ்ட் என்ன பிடிக்கும், ஏ சர்க்கிளில் போட்ட கிடையாது பியில் இருக்குது. ஏ டேஸில் பார்த்தீங்கன்னா ஏல் இல்லாத பியில் இருக்கும், பி டேஸில் பியில் இல்லாத ஏல் இருக்கும், சேட் பண்ணியிருப்போம். அதனால் அந்த ரெண்டு சர்க்கிள் இருந்த வர மீதே இருக்க ரிமைனிங் ஃபுல்லாக நமக்கு சேட் பண்ணி காமிக்கணும். அதான் ஏ டேஸ் இந்த செக்ஷன் பி டேஸ், ஏ டேஸ் வெட்டு பி டேஸ். அதனோட டெரிவேஷன் பார்த்திங்கன்னா சுற்றி ஏலையும் வந்து நம்ம வட்டம் கிடையாது, பிலையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாது. அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் ஒன்று ஈக்குவேஷன் டூ வந்து டயக்ராம் ஒரே மாதிரி இருக்கா, வெண்படம் ஒரே மாதிரி இருக்கா. இப்போ நம்ம வந்து கொடுத்த அவங்க கொடுத்த கொஸ்டின் வந்து நமக்கு வெரிஃபை பண்ணியாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க, சரிபார்க்கான் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதே சரிபார்க்கு தான் சொல்லியிருக்காங்க. ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் வெட்டு பி டேஸ் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ரெண்டு சர்க்கிளுமே ஒரே மாதிரி இருக்கனால ஒரு டயக்ராம், ரெண்டு டயக்ராம் ரெண்டுமே ஒரே மாதிரி ஆன்சர் வரனால இந்த மாதிரி எழுதிருங்க. படம் ஒன்று, அதாவது படம் இல்லை ஈக்குவேஷன் இல்லைங்க, ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூவிலிருந்து ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் வெட்டு பி டேஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து எழுதிடுங்க. ஓகேங்களா. ஆன்சர் இஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சிம்பிள் ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து அடுத்த ப்ராப்ளமேட்டிக் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து டென்த்தில் இருக்க எஸ்எஸ்எல்சி சப்ஜெக்டில் இருக்க மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து வித் ஆன்சரோட வந்து அப்டேட் பண்ண பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ டயக்ராம் வந்து வென் டயக்ராம் தான் பார்த்துக்கோம். இது வந்து ப்ராப்ளம் வந்து கேட்டு எந்த மாதிரி அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும், எதுக்கு அது டயக்ராம் வந்து எப்படி வரையலாம் அப்படின்ற மாதிரி அடுத்த பார்ட்டு இது வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு யூனியன் வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற எல்லா எஸ்எஸ்எல்சி பையில் கூட எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அதை வந்து தெரிஞ்சுக்கட்டும். அடுத்த வீடியோவில் நாங்கள் அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி அடுத்த மெத்தட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.